अरंगूर टीवी नान उंगल दिव्या इनकी नाम रोंगार कुडिल वारं वारं नरिया अन्बर्गल रोंगार कुडिल आसना तरिसुक्कु वंदिरुक्कांगा वंदिरुक्क अन्बर्गल्ट उंगलोड अनुभवत्तै पत्ति केट्टु तेरिंजिट्टुक्कोम इप्पो ओरु अन्बर वंदिरुक्कांगा वांगा उंगा एन्न सोल्रांगान्नु केट्टु तेरिंजिक्कलाम वणक्कम अय्या वणक्कम उंगा पेरुंगा अय्या एन पेरु राजा नान पुदुक्कोट्टैयिल इरुंदु वर्रेन नान आस्रियरा पणियाट्टिट्टु इरुक्केन कडंद 10 आண்டுகளாக नान ஐயாவுடைய திருவடியை பற்றிக்கிட்டு இருக்கேன் और அதுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து ஞான திருவடி புக் வாங்கி சித்தர்கள் போட்டி தொகுப்பு தனந்தோறும் வாசிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 7 ஆண்டு கழிச்சு தான் ஐயா திருவடியை நேரடியா வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அடியனுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு. ஐயாவுடைய ஆசியால நான் இன்னைக்கு நிரந்தர பணியில இருக்கேன். ஐயாவுடைய ஆசியால அடியனுக்கு கார் கிடைச்சிருக்கு. அடியனுடைய வீட்டில் வந்து காரை வாசலில் நிப்பாட்டியிருந்தோம். அந்த வாசலில் நிப்பாட்டியிருக்கும்போது திடீர்னு 3 பேர் வந்து திருட வந்தாங்க. அப்போ என்னுடைய மனைவியோடைய கனவுல ஐயா வந்து எந்திரி உன் காரை யாரோ எடுக்க போகிறாங்க வந்து வந்து சத்தம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே எந்திரிச்சு வந்து இந்த நிகழ்வு வந்து எனக்கு தெரியாது. நான் காலையில் எந்திரிச்ச பிறகு தான் அவங்க சொன்னாங்க. நடு இரவில் வந்து 3 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் சத்தம் போட்டோன்னே அதுக்கப்புறம் 3 பேர் ஓடி போயிட்டாங்க. அதுபோல் வந்து நான் என்னுடைய மகள் மருமகனை அழைத்துட்டு வந்து ஐயாட்ட எப்பயும் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து அன்னதானத்துக்கு என்னால் முடிந்த பணத்தை ஐயா கையில் கொடுத்துட்டு ஆசி வாங்கிட்டு போவோம். அப்படி ஆசி வாங்கும் வேளையில் என் மக கருவுற்று இருந்தாள். அப்போ ஆசீர்வாதம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் வாசலுக்கு வர வந்துட்டோம். திருப்பி அழைச்சாங்க. திருப்பி அழைச்சி என் பொண்ணை மாத்திரம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. என் மருமையை வந்து போலீஸில் விளாக்குறாங்க. அப்போ காலையில் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மதியம் வீட்டுக்கு போயிட்டோம். நைட் டியூட்டி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு திருடனை ஒரு ஒத்தாளாக மடக்கி பிடிச்சிருக்காரு. அப்போ அவன் வந்து கத்தி வச்சு குத்தும்போது இடுப்பில் வந்து ஐயா ஆசி இருந்ததுனால தான் ஐயா ஆசி கொடுத்ததுனால தான் அன்றைக்கி அந்த மாற்றம் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டோம். அப்போ இடுப்பில் வந்து செல் வச்சுருந்துருக்காரு. அந்த செல்லில் தான் குத்தி அந்த கவர் கம்ப்ளீட்டாக காலியாச்சு. அப்புறம் மூக்கில் இப்படி ஒரு வெட்டு இந்த மாதிரி பல இது காயங்கள். ஆனால் சிறு காயங்களோட உயிர் பிழைச்சிட்டார். அதிக ரத்தப்போக்கும் ஏற்பட்டுருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் இரவு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்களை அழைச்சாக நாங்கள் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு சரி அப்புறம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஸ்டிச்சிங்லாம் போட்டு எல்லாம் வந்தோம். எல்லாமே ஐயாவுடைய ஆசி தான். ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு முற்றிலும் இருக்குது. இன்னும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆன்மீகத்தில் இன்னும் உள்நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஐயாவுடைய ஆசியால் இன்றைக்கி கூட ஐயாட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் காமவிகாரம் எனக்கு நீங்கணும். அதுதான் வந்து தடைக்கல்லாக எனக்கு நிற்கிது. நாங்கள் தியானந்தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஐயாவை தரிசிக்க வர்றதுக்கு முன்னால் மச்சமுனி திருஞான சபையில் தீட்சை வாங்கி அந்த முறைப்படி தியானந்தவம் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஐயாவுடைய போற்றி தொகுப்பு ஐயா சொன்னபடி தினந்தோறும் ஒருவருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 7-8 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டுருக்கோம். அதில் ஒரு இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு தான் என்னென்னா இப்போ 1 ஆண்டு 1.5 ஆண்டு இருக்கும். அதில் தான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே GH இருந்துச்சு புதுக்கோட்டையில். இப்போ வந்து மருத்துவக் கல்லூரி வந்தோடனே அது அங்கே எல்லா அந்த மருத்துவ வசதியை பூரா அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. அதனால் நோயாளிகள் வந்து போகிறது கிடையாது. அதாவது கைவிடப்பட்ட நோயாளிகள்லாம் அந்த வறண்டாவில் படுத்திருப்பாங்க. அதில் ஒரு 5-6 பேருக்கு அதுக்கப்புறம் வந்து தொழுநோய் உள்ள நோயாளிகளுக்கெல்லாம் நான் தினந்தோறும் போய் ஒவ்வொருத்தருக்கும் 5 இட்லி 6 இட்லி அவங்ககிட்ட கேட்குறது உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும் அப்படின்னு. அவங்க சொல்கிற இட்லியை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கடையில் வாங்கி கொண்டு போய் தினந்தோறும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் தொடர்ந்து அன்னதானம் பண்ணுறோம். அடியனுடைய இல்லத்தில் வந்து தினந்தோறும் காலையில் ஒரு 30 காக்காய்க்கு மிச்சர் வைக்கிறேன். ஒரு 40-50 புறா வரும். 12 மைனா வரும். 12 கிளி வரும். அப்புறம் இன்னும் நிறையா பறவைகள் வருது. எல்லா பறவைகளுக்கும் பிற உயிர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அரிசியும் கம்பும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே ஐயா கொடுத்த அறிவு தான். ஐயாவுடைய அறிவால் தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கோம். ஐயா வந்து நிறையா ஐயாவுடைய ஸ்பீச் ரொம்ப கேட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் வந்ததுனால இப்போ நிறையா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அரங்கர் டிவி நிகழ்வுகள் அன்பர்கள் பேசுகிறது எல்லாமே வருது. அதுவும் எங்களுக்கு நிறையா அறிவை தருது. ஐயாசி இருக்கிறதுனால எல்லாமே சக்ஸஸாக நடக்குது. இப்போ என் பையன் வந்து நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான். நான் ஐயாட்ட மானசீகமாக ஒப்படைச்சிட்டேன். அதனால் இப்போ அவனுடைய படிப்பில் அவனே முன்னேறி போய்கிட்டு இருக்கான். இப்போ எந்த இதுவும் நான் வந்து நீ படி, அது பண்ணு, இது பண்ணு, அப்படி செய், இப்படி செய். 12வது படிக்கையில் நான் வந்து விலங்கியல் ஆசிரியர். என்கிட்ட வந்து என்ன சந்தேகம் கேட்குறதில்ல. ஐயாட்ட ஒப்படைச்சாச்சு, ஐயா பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் விட்டுட்டோம். அந்த ஐயா அருளால் எல்லாமே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குது. ஐயாட்ட வந்து ஆசி கேட்டு தான் பொண்ணுக்கு வீட்டுக்கு பின்னால் இருந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்தோம். இப்போ முடியும் தருவாயில் இருக்குது. எல்லாம் ஐயா ஆசி தான். ஐயா போட்ட பிச்சை தான் அது. எல்லாமே ஐயா போட்ட பிச்சை தான். இந்த வாழ்க்கையை எனக்கு இப்போ எனக்குள்ள குழந்தைகள், என் மனைவி, என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எல்லாமே ஐயா போட்ட பிச்சை தான். ஏன்னா அவங்க கொடுத்த அறிவால் தானே இன்றைக்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் வெறும் வயிற்றுப்பாட்டுக்கு தான். உண்மையான கல்வி கிடையாது. உண்மையான கல்விங்கிறது ஐயா சொல்லக்கூடிய சாகா கல்வி. இறைவன் ஒருவனே, அவன் ஜோதிமயமானவன், உயிர்கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, பிற உயிர்களை சந்தோஷப்படுத்தினா உன் ஆன்மா உயிர் வரும். நீ சாகும்போது, நம்ம பிறக்கும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் இடையில வந்து நம்மளுக்கு கிடைச்ச இந்த பணத்தை வந்து எனக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு, என் குடும்பத்துக்குன்னு சேர்த்து வைக்காமல் 3 வேளை சோத்துக்கு வழி இல்லாத பஞ்ச பராரிகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணால் உயிருக்கு ஆக்கம் பெறும். உயிருக்கு ஆக்கம் பெற்றால் ஆன்ம விழிப்பு ஏற்படும். ஆன்ம விழிப்பு ஏற்பட்டால் நம்ம ஜீவனை தரிசனம் காணலாம். நம்மளுக்குள்ள ஜீவன் வந்து ஒரு சின்ன ஒளியாக இருக்குது. அதாவது மாட்டோடைய முடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து அதை 1000 பங்காக பிரித்து அந்த 1000 பங்கில் ஒரு சிறு பங்கு தான், அந்த அளவு தான் ஒளி நம்மளுக்குள்ளே ஆன்ம ஒளியாக இருக்குது. அதை நம்ம ஆக்கம் பெற வைக்கணும்னா பிற உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணால் எல்லா வினைகளும், முற்பிணைகளை செய்த அனைத்து வினைகளும் ஒழிஞ்சு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் பேரின்பத்தை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வோம். வேறு சங்கத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே வந்து உடலுக்குள்ளே போகிறதுக்கான பயிற்சி தான் சொல்கிறாங்க. இப்போ மச்சமுனி திருஞான சபையில் வந்து என்ன செய்வாங்கன்னா, மெய்ப்பொருள்னு ஒன்று சுட்டி காட்டினாங்க. அது வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியமெல்லாம் வாங்கி தான் கொடுத்தாங்க. ஆனால் அது இப்போ ஐயாவை நம்ம தரிசனம் பண்ணும்போது அங்கே தான் போகுது. அது மெய்ப்பொருளில் தான் போகுது. அப்போ மெய்ப்பொருள் போகுது. அப்போ அங்கே போய் மொத உடம்பை பற்றி தெரியாமல் இருந்தான். அங்கே போனோன்னா உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். என்னென்னா சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை. சுழுமுனையை பார்க்கணும்னா சும்மா அப்படின்னு கண்ணை மூடினாலாம் பார்க்க முடியாது. பல வருடமாக அதுக்கு அன்பு செலுத்தணும், நிறைய அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தினாத்தான் வந்து சுழுமுனையை நம்மளால் உணர முடியும். அப்போ இறைவனை வந்து உணர முடியும், அதுக்கப்புறம்தான் காண முடியும். அப்போ உணர வைப்பாங்க. ஐயாட்ட வர என்னென்னா நான் நிறையா உணர்ந்தோம். என்னென்ன சந்தேகம் ஏற்படுதோ அதை வந்து யாரோ 2 பேர் பேசுவாங்க, எனக்கு அதுக்கான விடையாக கிடைக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஐயா நான் வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தேன். என்ன அப்படின்னா, ஐயாட்ட வரும்போது நான் ஒரு பெரிய லோபித்தனமான ஆளாக இருந்தேன். ஐயாட்ட வந்து இதுக்கு 100 ரூபா கொடுக்குறக்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 500 ரூபாயாக மாற்றினேன். அதுக்கப்புறம் மாதம் ஒரு தீட்சை அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனதை இலக வச்சாங்க. இப்போ மாதம் 5000 ரூபா கொடுக்குற நிலைமைக்கு அடியனை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறையா கொடுக்க வைப்பாங்க, எல்லாம் அவங்க கையால். அது மாதிரி என் மனைவியோடைய மாமியால் வந்து அவங்க இறந்து போனாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் இருந்துச்சு. அந்த பணம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னாங்க. இல்லை, நானும் என் பொண்ணு வந்து 1 லட்ச ரூபா ஐயா கையில் தான் நாங்கள் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டோம். அந்த பணம்லாம் அது ஊராவிட்டு போனால் நம்மளுக்கு இதுக்கு ஏழைகளுக்கு அது பயனுள்ளதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு இங்கே அன்னதானத்துக்கு வந்து கொண்டாந்து கொடுத்துட்டோம். ஐயா அதுலேருந்து ஆசி பண்ண நல்லா தான் இருக்கோம். நாங்கள் நல்லா சிறப்பாக இருக்கோம். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக ரொம்ப நன்றி.